ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமிர் புட்டினை பாலஸ்தீனத்தினுடைய பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய தலைவராக இருக்கிற மஹ்மூத் அப்பாஸ் நேரடியாக சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு மஹ்மூத் அப்பாஸோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அந்த செய்திகளை இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அரசு ஊடகமாக இருக்கக்கூடிய டாஸ் மிக முக்கியமான செய்தியாக குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பாஸை அன்பாக வரவேற்றிருக்கக்கூடிய விளாதிமிர் புட்டின் அவர்கள், நாங்கள் துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே உக்ரைனோடு ஒரு நேரடி யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி யுத்தத்தில் இருந்தாலும் எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருப்பதைப் போல உங்களுடனான உறவில் எந்த ஒரு விரிசலும் ஏற்படாது. உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் உங்களுக்காக செய்து கொண்டிருப்போம். பாலஸ்தீனத்திற்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவளிக்க நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்கிற முழு உறுதிப்பாட்டை பாலஸ்தீன அரசாங்கத்தை நோக்கி அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் முழு உறுதியளிக்கப்பட்ட மொத்த பலமும் கொண்டு பாலஸ்தீன அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காக ரஷ்யாவின் உறுதிப்பாட்டை இன்றைக்கு விளாதிமிர் புட்டின் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ரஷ்யா எதற்காக அதிகமதிகம் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறது என்கிற கேள்வி மிக முக்கியமானது. ரஷ்யாவை பொறுத்தவரையிலே ரஷ்யாவினுடைய முன்னோடிகளாக இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் பாலஸ்தீனம் பக்கமும் இருந்திருக்கிறார்கள், இஸ்ரேல் பக்கமும் இருந்திருக்கிறார்கள். 2021 பிறகு நேருக்கு நேர் நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக மஹ்மூத் அப்பாஸோடு விளாதிமிர் புட்டினுடைய இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிற அதே நேரம் அமெரிக்கர்கள் இஸ்ரேலை அதிகமாக ஆதரித்துக் கொண்டிருப்பதால் தான் ரஷ்யா பலஸ்தீன் பக்கம் அதிகமான ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்படியான ஆதரவுகள் அரபு நாடுகளை தம் பக்கம் இழுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ரஷ்யா நம்புகிறது. ஏன்னா உலக வல்லரசுகள் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நானும் ஒரு உண்மையான வல்லரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ரஷ்யா. நமக்கு தெரியும், உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கு பிறகு பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாலும் ரஷ்யா அதற்கு எதிரான தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் மட்டும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு உள்ள புகுந்தே ஏற்கனவே உக்ரைனுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களை ஒரு வாரமாக பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகளும் இருக்கிறது. எனவே ரஷ்யா அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு மட்டுமல்லாமல் உக்ரைனை கட்டுப்படுத்த நினைக்கிற நாடு. உக்ரைனுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை அவர்கள் ஏற்கனவே நடத்தி வருகிற அதே நேரத்தில் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்கான தங்களுடைய உறுதிப்பாட்டையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2006 பாலஸ்தீனத்திலே தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதிலே ஹமாஸ் வெற்றி பெற்றதற்கு பிறகு உடனடியாக ஹமாஸை மிக முக்கியமான சுதந்திர அரசாங்கமாக ரஷ்யா அங்கீகரித்துக் கொண்டது. மேற்கு நாடுகள் ஹமாஸை பயங்கரவாத இயக்கமாக தடை விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யா மிக துல்லியமாக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு 3 மேல ஹமாஸினுடைய தலைவர்களை ரஷ்யாவுக்கு அழைத்தே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற செய்திகளை மிக தெளிவாக விளாதிமிர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஷ்யா மேற்குக்கு எதிராகவும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தற்போது மாறியிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் நூற்றுக்கணக்கான டன்கள் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை எகிப்து வழியாக நாங்கள் காசாவுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு விளாதிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறார். அப்பாஸை பொறுத்தவரையில் அப்பாஸை அவர்கள் இன்றைக்கு அழைத்து பேசிய முக்கிய அம்சமாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அப்பாஸுக்கு 90 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அப்பாஸுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் அடுத்த கட்ட தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது ஃபத்தாஹுக்கு அடுத்த கட்ட தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அப்பாஸ் தான் இஸ்ரேலோடு டீல் பண்ணக்கூடிய அரசாங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனவே அப்பாஸுடைய மரணத்திற்கு பிறகு மொத்தமாக இப்போவே அப்பாஸ் வந்து இஸ்ரேல்கார மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மொத்தமாகவே இஸ்ரேலாக அடுத்து வர்றவை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக முட்கூட்டியே அவரை அழைத்து பேசி அது தொடர்பான செய்திகளை கேட்டறிந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது இன்றைக்கு ரஷ்ய
சிரியாவுக்கு சென்ற மஹமூத் அப்பாஸ் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். எது எப்படி போனாலும் தொடர்ந்த தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மீது நடத்தி வருகிறது. இன்றைக்கும் 17 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 9 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு படைப்பிரிவு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இன்றைக்கு மீண்டும் டெல்லவியூ நோக்கி தாக்குதலையும் நடத்தியிருப்பது அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும், பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்துவிடாதீர்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தவறிவிடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை நம் அனைவர் மீதும் இருக்கிறது என்கிற உயரிய செய்தியை உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்வதோடு, தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு உலகம் அமைதியடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகள் வருகிற போது உங்களை உடனுக்குடன் தொடர்பு கொள்கிறோம். அதுவரைக்கும் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் இந்த செய்திகள் உடனடியாக வந்தடையும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான செய்தியை கொண்டு வந்து தருவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். எனவே இந்த செய்திகளை நீங்கள் இணைந்து கொள்வது நம்முடைய வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதிகளில் நம்முடைய டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதிலே இணையாதவர்களும் இணைந்து கொண்டால் இந்த வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைந்துவிடும் என்பதையும் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.